cinemaplusnews.com. Just so coming for funny. Okay, wow. Are you single? No. Are you committed? Yes. Seriously? You're committed? Committed na ellaru serious ah thana enna joke ah comment panuvaanga hello hello ella I think course you are single means I will propose with you and Mr. Jorsar and Akriti. Okay, first you role model, I mean I think modeling coming for first ninga modeling varumbodhu nare edirppugala irukum so family supporting irundhucha na modhal modhal modeling la enter aache enga amma appa romba sandoshama irundanga ena na romba tom boy irundena enga amma enak rendu pasunga venna na rendu pasunga pettirupen போய் கொஞ்சம் ஒரு பொண்ணாக இருக்க நடந்து எப்படி ட்ரெஸ் பண்ணது அதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் பாட்டி பண்ண ட்ராமா இருக்கே கேட்க வேணாம். அவங்க வந்து எங்கள் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, உன் யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. குடும்பமானோ கப்பலில் ஏறி போகுது, இந்த மாதிரிலாம் நிறையா டைலாக் வந்துச்சு. ஆனால் அப்புறம் அவங்களும் போக போக பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டுக்கான பட்டு புடவை போட்டேன். உடனே டெலிவிஷனில் ஆட் வந்துச்சு, ரெண்டு படம் பண்ணோன்னே ஏன் பேத்தி சென்னையில் டாப் மாடல் அப்படியே டியூனை மாற்றினாங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ வரலையும் உங்கள் சப்போர்ட்டிங் இருக்குது ஃபேமிலியில்? ஃபுல் சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பேப்பரில் ஒரு பிக்சர் வந்ததுன்னா, டிவியில் வந்துச்சுன்னா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும். ஃபேமிலி குரூப்லலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு விளம்பரமாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அவங்கெல்லாம். ஸோ யூ ஆர் கமிட்டட்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ உங்கள் உட்பி சப்போர்ட்டிங்? நிச்சயமா சப்போர்ட் பண்ணலாம், அவர் உட்பியாக இருப்பாரா? ஜாலியாக பேசுகிறீங்க மேடம். நிச்சயமா, பின்ன என்ன? ஓகே மேம், ஆக்சுவலி இன்னொன்று ஒரு கேள்வி. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்க பிக் பாஸை பற்றி தான் கேட்க போகிறேன். ஸோ பிக் பாஸில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்டு அபிராமி, ஸோ அவளுக்காக முகின் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது அபிக்காக, பிகாஸ் அபி என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அபிராமி போகும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? அதாவது இது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அபிராமியும் அவங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸு. ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் கூட இருந்துச்சு. ஸோ அவள் அம்மா அவள் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவளை ரொம்ப நாளாக தெரியும், நிறையா விஷயத்தை அவள் தாண்டி வந்திருக்கா. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவளால் முடியலனா வேறு ஆளால் முடியும். இப்போது முகின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ நிச்சயமாக, அபி ஹாப்பியாக இருந்தால் நாங்களும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ முகின் வந்து பிக் பாஸில் நிறைய ஹெல்ப்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ சேரன் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு டக்குனு அவங்கள போய் தூக்கி விடுறதுலேருந்து, ரெண்டாவது சாண்டியோட பொண்ணு வரும்போது, ஸோ அதை போட்டு போட்டு காட்டுறாங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ முகினோட உண்மையான கேரக்டர் அதுதான் நினைக்கிறீங்களா, இல்லை இது பிக் பாஸ்க்காக நடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்த்தது தாங்க, நானும் பார்த்தேன். பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரிகிறாரு, வெளில வந்தோடனே தான் தெரியும். அப்போ பேசி பார்க்கலாம் எப்படி இருக்காருன்ட்டு. அப்போது அபிராமி கேரக்டர் உண்மையிலேயே அங்கே ஃபேஸ் எப்படி பிக் பாஸில் இருந்துச்சா, இல்லை அவங்க அந்த கேமுக்காக தன்னை கொஞ்சம் நிறையா கேரக்டர்ஸ் மாற்றிக்கிட்டாங்களா? இல்லைங்க, நீங்கள் பார்த்தது அபி, தட் இஸ் 100% அபி. அபிக்கு வந்து படத்தில் கேமரா ரோலிங்னா மட்டும்தான் நடிக்க தெரியும், ரியல் லைஃப்பில் அபிக்கெலாம் நடிக்க தெரியாது. ப்ளஸ் நிறைய பேருக்கும் மூளைக்கும் வாய்க்கும் நடுவில் ஒரு ஃபில்டர் இருக்கும், அபிக்கு அதெல்லாம் கிடையாது. மனசில் தோணுனது வெளில வந்து. இப்போ அபிராமி வெளியில் வந்துட்டாங்க, வந்ததும் உங்கள்கிட்ட பேசினாங்களா? எஸ், நிச்சயமாக பேசினாங்க. இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் மீ. இப்போ அபிராமியோட சேர்ந்து உங்களுக்கும் ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா யார் கூட பண்ணுவேன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க? யார் கூட பண்ணுவேன்னா? விச் ஹீரோ, விச் ஹீரோ? எந்த ஹீரோ வந்தாலும் நாங்கள் ரெடிங்க, அவங்க ரெடியா அதுதான் கேள்வி. சரி, போட்டிக்கு போட்டி இப்போதைக்கு ஜஸ்ட் சிவகார்த்திகா ஆல்சோ ரியோ ஆல்சோ ரியோ இப்போ ரீசனிங் கம்பெனி வந்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய ஹீரோஸ்லாம் வந்துட்டு உங்களோட வந்து சான்ஸ் கேட்குறாங்க, நடிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சான்ஸ் கேட்குறாங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸ், யாரு கூட வேணாலும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? இல்லை நிச்சயமாங்க, இவ்வளோ பெரிய ஹீரோ என்கிட்ட வந்து சான்ஸ் கேட்டால் நான் வந்து இது ரோலை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணும், ஒரு செகண்ட் இருங்க, சான்ஸ் நான் கேட்குறேன், நீங்கள் எஸ் சொன்னா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா சில நடிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டுட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நான் ஓகே இந்த கதைக்கு நான் நடிக்கிறேன் அப்படிதான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி? அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளாகிட்டு ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருந்தால் அதெல்லாம் பண்ணலாங்க. நான் இன்னும் இப்போ நியூவாக இருக்கேன், ஒரு ரெண்டு படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் டைம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி சாய்ஸு டிமாண்டு அதெல்லாம் இருக்கலாம். முதல்ல அந்த கலையை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, எனக்கு செட்டாகவும் செட் ஆகாது, அப்போ தான் எனக்கு தெரியும். நம்ம வெள்ளேருந்து பார்க்கச்சே நம்ம கண்ணோட்டத்தில் நிறையா பிளாக் இருக்கும், ஏன் நம்மளை நம்மளே ஸ்டாப் பண்ணிப்போமே? அவங்களால இமேஜின் பண்ண முடியுது, அவங்களால நம்மளால ரோல் பண்ண முடியும்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்போ தான் நம்மளாலையும் வளர முடியும்ல. சினிமா ப்ளஸ் நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆனால் மறக்காமல் ஹிட் தட் பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.